السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்கும் அவனுடைய கட்டளையாகிய ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்குமான நல்லதொரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சத்திய இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் நம்மிடத்தில் வந்து சேருவதற்கு காரணமாக இருந்த திருமறை குர்ஆனை நம் வரை கொண்டு சேர்ப்பிப்பதற்கு அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு காரணியாக இருக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம், உயர்வு, இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய தனித்தன்மைகள், இவற்றை பற்றியெல்லாம் மக்கள் முறையாக அறியாத காரணத்தால் அவர்களை மட்டுமே தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதை விட்டுவிட்டு யார் யாரையோ தங்களுக்குரிய முன்மாதிரிகளாக வழிகாட்டிகளாக தேர்வு செய்து கொண்டு இஸ்லாத்தை விட்டு விலகி வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உயர் நோக்கத்தில்தான் ஏப்ரல் மாதம் முதற்கொண்டு செப்டம்பர் மாதம் வரை இந்த 6 மாதங்களில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு தலைப்பை இலக்காக வைத்து ஜும்மா மேடைகள், தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், பெண்கள் பயான்கள், மெகாபோன் பிரச்சாரங்கள் என்று சொல்லி எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் மக்களுக்கு மத்தியில் முஹம்மது ரசூலுல்லாவை முழுமையாக அறிமுகப்படுத்த முடியுமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதை ஒரு இலக்காக கொண்டு நாம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக அல்லாஹுவின் பேரருளால் உத்தம தூதரின் உண்மை வரலாறு என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக உண்மையான வரலாற்று செய்திகளையும் அவர்கள் தொடர்பாக மக்களுக்கு மத்தியிலே பரவி கிடக்கக்கூடிய போலிகளையும் பிரித்து அறிந்து அடையாளம் காணவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த கால சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் பிறப்பு தொடர்பாக சொல்லப்படக்கூடிய உண்மை செய்திகளும் பொய் தகவல்களும் என்னென்ன, நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன் அல்லாஹுடைய தூதராக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் இருந்தது, நுபுவத்திற்கு பிறகு அவர்களுடைய நிகழ்வுகள் என்னென்ன என்பது பற்றி தெளிவான விவரங்களை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட வேண்டும் என்கிற கேள்விக்கு நாம் முதலில் விடை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை மக்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் சேர்ப்பித்திருக்கலாமே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவ்வப்பொழுது இறை தூதர்களை அனுப்ப வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் படைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தில் அனுப்பப்பட்ட பொழுது மனித குலத்தின் மூதாதையராக இருக்கக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததை தொடர்ந்து உலகிற்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் கட்டளை இம்மா யாத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் என்று சொல்லுகிறார். அதாவது இங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, நீங்கள் உலகத்திற்கு சென்று எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்கிற சுதந்திர அனுபவத்தை விட்டுவிடாமல் உங்களுக்குரிய வழிகாட்டுதல்,
நீங்கள் எந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்கிற நேரிய வழி என்பது நம்மிடத்திலிருந்து வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் சம்பாத்தியம், ஏன் காசு, ஏன் உடல், என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய விருப்பம், எனவே நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்வேன் என்கிற முடிவை மனிதன் எடுத்துக் கொள்ள முடியாது என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது. எவன் நம்மை படைத்தானோ, எவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறானோ, எவன் நம்முடைய உயிரை கைப்பற்ற தனித்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறானோ, அந்த அல்லாஹ் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது இம்மா யர்த்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கைடு வழிகாட்டுதல் என்னிடமிருந்து வரும் என்று சொல்லிவிட்டு فَمَنْ تَبِيَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. ஏன் அப்படி வாழ வேண்டும்? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதால் என்ன கிடைக்கும் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எதை நாம் நேர்வழியாக கொடுக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ, யார் வாழ்கிறீர்களோ, அவர்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, எந்த பயமும் அவர்களுக்கு ஏற்படாது. மனிதர்கள் பயம் இல்லாத, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் காட்டித்தரக்கூடிய அந்த பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எது அல்லாஹ் காட்டித்தரக்கூடிய பாதை? அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நேர்வழிதான் அல்லாஹ் காட்டித்தரக்கூடிய பாதை. அந்த பாதையை மக்களுக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய பிரதிநிதிகள் தான் இறை தூதர்கள். எனவேதான் அல்லாஹ் நபிமார்களை கால சூழலுக்கு ஏற்றார் போன்று அனுப்பி கொண்டிருந்தார். அப்படி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய தொடரை நிறைவு செய்யும் விதமாக வந்த இறுதி தூதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பின்பற்றுவதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையின் மறுமை வெற்றி இருக்கிறது என்பதை எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். பின்பற்றுகிறோமோ இல்லையோ, ஆனாலும் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களை பின்பற்றுவதில் மட்டும்தான் வெற்றி இருக்கிறது. தெரிந்தும் நாம் ஏன் பின்பற்றாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவதிலே உள்ள தனித்தன்மை, அதனுடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம் இதையெல்லாம் விளங்காமல் இருக்கிறோம். அவர்களை பின்பற்றுவதால் வெற்றி என்பதை பொதுவாக தெரிந்து வைத்திருக்கிறோமே தவிர ஏன் அவர்களை பின்பற்ற வேண்டும்? பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் தகுதியானவர்களா? இந்த கொள்கையை நம் வரை சேர்ப்பிப்பதற்கு அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்களா? இது போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது உண்மையிலேயே பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பதோடு மட்டுமல்ல, பின்பற்றுவதில் தான் நமக்கு பயன் இருக்கிறது என்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு பிடிப்பு ஏற்படும். அன்பிற்குரியவர்களே, எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக தங்களை வருத்திக் கொண்டார்கள், சிரமங்களை மேற்கொண்டார்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள், எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக எந்த சமுதாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருந்தது அதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்று தாவா பணியில் இருக்கக்கூடிய பலர் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சில நெருக்கடிகள், சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், சில மன உளைச்சல்கள் வரும் பொழுது இந்த அழைப்பு பணிக்கு சலாம் சொல்லிவிட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நம்மால முடியலைங்க, கொஞ்ச நஞ்சமான எதிர்ப்பா வருது, கொஞ்ச நஞ்சமான பிரச்சனையா வருது, இவ்வளவு சிரமத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்மால எல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியாது என்கிற ஒரு விரக்தி ஏற்பட்டு இதை விட்டு ஒதுங்கிவிடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்திற்கு தூதராக முதலில் அனுப்பப்பட்டார்களோ, உலக நபி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் வழிகாட்டி, ஆனால் எந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு மூடத்தனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு முரட்டுத்தனங்களுக்கு குத்தகைக்காரர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏன் இதை அல்லாஹ் சொல்ல வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டவர், இப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்களுக்கு மத்தியில் தூதராக அனுப்பப்பட்டவர் எத்தனை பெரிய சிரமங்களை மேற்கொண்டிருப்பார் என்பதை நாம் படிப்பனையாக எடுத்துக்கொண்டால் இந்த தாவா பணியில் நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கண்டு நாம் அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறானுடைய வசனங்களில் அந்த அரபுலக மக்களுடைய மடமைத்தனங்களை, மூடத்தனங்களை, முரட்டு குணங்களை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறார். இன்னும் பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய நிலைமைகள் எப்படி எப்படியெல்லாம் இருந்தன என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள்.
யோசித்து பாருங்கள், அந்த மக்களுக்கு மத்தியில இந்த சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொன்னதால் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை இன்னல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இருப்பார்கள். அப்படியே மனக்கண் முன்னாடி கொண்டு வரணும், இவ்வளவு கொடூரமான மக்களா, இவர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்திருப்பார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ இஸ்லாமிய கீதங்கள்ல வர்ற கதை மாதிரி எல்லாம் கிடையாது. மக்கள் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்து விட்டோம், அதிகாலை நேரம் சுபுஹுக்கு பின்னே அண்ணல் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது தினமும் காத்திருப்பாளே, தீ அவள் மாடியின் மேலே குணநபிநாதர் வருகின்ற பொழுது குப்பையை கொட்டிடுவாள், இப்படிலாம் கதையை கேட்டு பழகிய சமுதாயத்திற்கு எது சரித்திரம் எது கதை அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம போச்சு. சரித்திரம் அப்படின்னு சொன்னா என்ன, கதைன்னு சொன்னா என்ன? கதை என்றால் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். சரித்திரம் வரலாறு என்று சொன்னால் உள்ளதை மட்டும்தான் சொல்ல முடியும். நாம எதையாவது பொய்யாக சரித்திரம் என்று சொன்னாலும் அதை திருத்தி எடுத்து விட முடியும். பாக்குறோம் இல்ல, பல விஷயங்களை சொல்லுகிறார்களே, பழம்பெரும் காப்பியங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். காப்பியங்களை பொறுத்தவரை, புராணங்களை பொறுத்தவரை, இதிகாசங்களை பொறுத்தவரை வரலாற்றோடு சம்பந்தம் இருக்காது, ஆதாரங்களை தேட முடியாது. பல காவியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சொல்லுகிறார்களே, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, மணிமேகலை, குண்டலகேசி, காப்பியங்கள், இவற்றில வரலாற்று துணுக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாமே தவிர இவை அனைத்துமே சரி என்று சொல்ல முடியுமா? அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றை சொல்லுகிறோம் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்பாக ஏராளமான கட்டுக்கதைகள், ஏராளமான இத்து கட்டுதல்கள், அது மாதிரி விஷயங்கள் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, பெருமானாருடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிறோம் என்று கூட பல புத்தகங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்று சொல்லி ஏராளமான வெளியீடுகள், அவற்றில் பெரும்பாலானவை உண்மையை உள்ளடக்காத செய்திகளை கொண்டவை. உண்மையை உள்ளடக்கிய அல்ல, உண்மைக்கு எதிரான, கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக, படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் அவற்றில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் என்பதற்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, எது சரியானதாக அல்லது மற்றவர்களோ மற்றவைகளோடு ஒப்பிடும் பொழுது எந்த ஓரளவு வரலாற்று ஒப்பீடுகளை பார்த்து சரியான சரியானவற்றிற்கு நெருக்கமான தகவல்கள் என்ற அடிப்படையில் உள்ள செய்திகள் மட்டும்தான் இந்த தொடரில் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. முதலாக திருக்குறானில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்த அந்த சமுதாயத்தின் மூடத்தனங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்லுகிறார், அவர்களுடைய முரட்டுத்தனங்கள் எப்படி எப்படி எல்லாம் இருந்தன, இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் என்று அவர்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல விளக்குறான். இதை கேட்கும் பொழுது சில செய்திகள் வியப்பாக இருக்கும், சில செய்திகள் நகைப்பாக சிரிப்பிற்குரியவர்களாக இருக்கும். இந்த செய்திகளை வைத்து அந்த மக்கள் எப்படிப்பட்ட முரட்டத்தனத்திலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதோடு சேர்த்து அவர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரும் பாடுகளை அனுபவித்திருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, முதல் விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இரண்டாவது அத்தியாயம் 189வது வசனம், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பி அன் தஅதுல் புயூத மின் புஹூரிஹா வலாகின்னல் பிர்ர மனி தகா வஅதுல் புயூத மின் அபுவாபிஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அந்த மக்களுடைய மூடத்தனங்களிலே உதாரணத்திற்காக இதை சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வரும் பொழுது தங்களுடைய வீடுகளுக்கு வீட்டுடைய முன்வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள், வீட்டுடைய கொல்லப்புறமா தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. என்ன காரணம் கேட்கும் பொழுது, நம்ம வீட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது பாவிகளா போனோம், பாவங்களை சுமந்து கொண்டு சென்றோம், எந்த வாசல் வழியாக பாவியாக நாம் போனோமோ அதே வாசல் வழியாக திரும்ப வர்றது எப்படி சரியா இருக்கும், அதனால கொல்லப்புறம் வழியா வீட்டுடைய பின் வாசல் வழியாக வீட்டிற்கு வருவதுதான் நன்மையான காரியம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சொல்லி காட்டுகிறான், கொல்லபுரமா வர்றதுல எல்லாம் நன்மை கிடையாதுப்பா, அல்லாஹ்வை அஞ்சு நடப்பதிலேதான் நன்மை இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழையும் பொழுது வாசல் வழியாக எது முன்புறமோ அதன் வழியாக வாருங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லகும் துஃப்லிஹூன், அதை கொண்டுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது ஒரு சாதாரண செய்தியாக நாம் பார்க்கிறோம், யோசித்து பாருங்கள், ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது வீட்டுடைய முன்வாசல் வழியாக வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் திரும்ப வரும் பொழுது
பொழுது நம்ம பாவத்தோட எந்த வாசல் வழியாக போறோமோ அதே வாசல் வழியாக சுத்தமா வர்றோம். ஹஜ்ஜு முடிச்சுட்டு பாவங்கள் நீங்கி அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறோமே, இப்படி வரக்கூடிய நாம் எதுக்கு அந்த வாசல் வழியா வரணும்? கொல்லப்புறமா வந்துருவோம். ஏதாவது அறிவுக்கு பொருத்தம் இருக்கிறதா? இதை கொண்டு என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இதனால நன்மை கிடையாது. நன்மை என்பது அல்லாஹுவை அஞ்சி நடப்பதிலே. எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதில் தான் நன்மை இருக்கிறது தவிர, கொல்லப்புறமா வர்றது சிறந்ததா, முன்புறமாக வீட்டிற்குள் நுழைவது சிறந்ததா, இதை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது எந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்களோ அவர்களுடைய மூடத்தனத்தை நமக்கு எடுத்து காட்டுவதற்கு ஒரு சான்று. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒரு தந்தை தன்னுடைய மனைவி இறந்த பிறகு இரண்டாவதாக ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய மனைவி இறந்த பிறகு இன்னொரு பெண்ணை இரண்டாவது மனைவியாக நிக்கா செய்து கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இரண்டாவது மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தந்தை இறந்து விடுகிறார். அப்பொழுது அந்த தந்தையுடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தந்தை இரண்டாவதாக மணந்து கொண்டாரே, அவரையே அந்த பெண்ணையே மணந்து கொள்ளக்கூடிய ஒரு அவலம். ஒரு நபர் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குது, அந்த முதல் மனைவி மூலமாக ஆம்பளை பிள்ளைங்க பையங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த முதல் மனைவி இறந்த பிறகு தந்தை இரண்டாவதாக ஒரு பெண்ணை மணந்து கொள்ளுகிறார். இரண்டாவது மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கணவர் இறந்து விடுகிறார். அந்த மனைவி இருக்கிறார் உயிரோட. அப்ப தந்தை இறந்துட்டார்ல, இப்ப இந்த அம்மா தனியா தானே இருக்குது. அதனால் அந்த தந்தையுடைய முதல் மனைவிக்கு பிறந்தானே பையன், அவனே தன்னுடைய தந்தையின் இரண்டாவது மனைவியை நிக்கா செய்து கொள்ளக்கூடிய ஒரு அவலம் அந்த மக்களுக்கு மத்தியில இருந்தது. என்னதான் மாற்றாந்தாயாக இருந்தால் கூட எல்லோருமே அவளையும் ஒரு தாயுடைய அந்தஸ்திலே வைத்துதான் பார்ப்பார்கள். தாய் மாதிரி இல்லைனா கூட தாயுடைய அந்தஸ்து, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஏனென்றால் தந்தைக்கு மனைவி ஆகிவிட்டாரே. ஆனால் அந்த அரபுலகத்துல எப்படிப்பட்ட மூட பழக்கம் மக்களுக்கு மத்தியில மண்டி கிடந்தது சொன்னால், தந்தை தான் இறந்து போயிட்டார்ல, இந்த அம்மா இனிமே தனியா தானே இருக்கிறா, நாம இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்குவோமே. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி அது கூடாது. ஆனால் அதை துணிச்சலோடு சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்தது என்று சொன்னால், அவர்கள் எந்த அளவிற்கு மூடர்களாக பெண் விஷயத்திலே தவறான வேட்கை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதை அல்லாஹ் தெளிவாக கண்டிக்கும் விதமாக சொல்லி காட்டுகிறான். நான்காவது அத்தியாயம் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், எந்த பெண்களை உங்கள் தந்தையர்கள் மணந்து கொண்டு விட்டு விட்டு மரணித்து விட்டார்களோ அவர்களை நீங்கள் ஒருபோதும் மணந்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமுதாயத்திற்கு மத்தியில் இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களுடைய மூடத்தனங்கள், முரட்டுத்தனங்கள் எப்படியெல்லாம் இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரமாக சில விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வாப்பா இரண்டாம் தாரமா கட்டின மனைவி வாப்பாவுடைய மரணத்திற்கு பிறகு மகனுக்கே மனைவியாகி விடக்கூடிய, மகனே மனைவியாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு அவலம் அந்த மக்களுக்கு மத்தியிலே மண்டி கிடந்தது. மூன்றாவதாக ஒரு நிகழ்வை பாருங்கள். அதே நான்காவது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன செய்தி என்று சொன்னால், கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் கெட்ட நேரம் என்று இவர்கள் கணித்து வைத்திருந்தார்களே, அந்த நேரத்தில் குட்டி போட்டது என்று சொன்னால், தவறான நேரத்தில் பிறந்த அந்த குட்டியை இவர்கள் மன ஒப்பி வச்சுக்கிறதில்ல. கெட்ட நேரத்துல, ராகு காலத்துல, யமகண்டத்துல பிறந்த ஆடு, பிறந்த மாடு, பிறந்த ஒட்டகம், அதனால் அந்த கெட்ட நேரத்துல பிறந்த பாதிப்பை விட்டும் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிகாரம் செய்வாங்கல்ல, இந்த தோஷத்தை கழிக்கணும், நாகு தோஷம், ராகு தோஷம், என்னென்னவோ சொல்றாங்கல்ல, செவ்வாய் தோஷம், இது போன்று ஒரு பீடைத்தனம் அந்த பிராணியிலே குடிகொண்டிருக்கிறது. எனவே அந்த தோஷத்தை கழித்து விட்டால்தான் அதை கொண்டு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெற முடியும். அதுக்காக அந்த அரபுகள் என்ன செய்வாங்க, கால்நடைகளுடைய அந்த காதுகளை அறுத்து விடுவார்கள். என்ன, பிறந்த நேரம் சரியில்லை, பிறந்த நட்சத்திரம் சரியில்லை, பிறந்த ராசி சரியில்லை, அதனால் அதன் பாதிப்பை விட்டும் தற்காத்துக் கொள்வதற்கு பரிகாரமாக அந்த கால்நடைகளுடைய காதுகளை அறுத்து விடக்கூடிய ஒரு மூடத்தனம் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அல்லாஹ் இதை நான்காவது அத்தியாயம் 119வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், பல விபத்தி குன்ன ஆதானல் அந்த ஆம், அவர்கள் தங்கள் பிராணிகளுடைய காதுகளை அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஷைத்தானால் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட வழிகேடுக்கான அடையாளம் என்பதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுறான்.
அன்பிற்குரியவர்களே, விரும்பி பிறக்குதா ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஒட்டகம் எந்த நேரத்துல பிறக்கணுங்கிறது அதனுடைய முயற்சியில உள்ள ஒரு விஷயமா? கருவுற்ற காலத்தின் அடிப்படையில அது பிரசவிக்கிறது, அந்த குட்டி பிறக்குது. இதுக்கும் அந்த குட்டி என்ன செய்யும்? மூடத்தனமாக அதனுடைய காதுகளை அறுத்து விடக்கூடிய அளவிற்கு கொடூர குணம் படைத்தவர்களாக, மூட நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வசனத்தை அல்லாஹ் அடையாளமாக சொல்லி கண்டிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அந்த சமுதாயத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. கவனத்துல வைக்கணும். அடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட நேர்ச்சைகளை எல்லாம் அவர்கள் இறைவனுக்காக என்று செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சில நேர்ச்சைகளை செய்வார்கள் கடவுளுக்கு என்று. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் பிராணிகளை, ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ கடவுளுக்காக விட்டு விடுகிறோம் என்பதாக நேர்ச்சை செய்வார்கள். நல்ல நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, ஆடு மாடு ஒட்டகம் நல்ல பிரசவிக்கக்கூடிய அந்த நெருக்கமான பருவத்தில் இருக்கும் பொழுது, நிறைமாத கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய அந்த பிராணிகளை கடவுளுக்கு என்று விட்டு விடுவார்கள். சில நாட்களிலேயே அந்த பிராணி பிரசவித்து விடும், குட்டி போடுறோம், உடனே அந்த குட்டியையும் தாயையும் பிரித்து விடுவார்கள். எப்பொழுது குட்டி போட்டிருக்கதோ அந்த நேரத்தில் அந்த பிராணிக்கு அதிகமாக பால் சுரக்கும். அந்த பாலை பிராணி அந்த குட்டியையும் குடிக்க விட மாட்டாங்க, இவர்களும் கறக்க மாட்டார்கள். அது அப்படியே அதிகமாக பால் சுரந்து, பால் கட்டி கொண்டு, சிரமப்பட்டு, கத்தி கதறி, இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து ஓடி அந்த பிராணி துடித்துக் கொண்டிருக்கும். இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எவ்வளவு பெரிய மூடத்தனம் அன்பிற்குரியவர்களே! இதையெல்லாம் நாம் எல்லாம் குடும்ப ரீதியாக அனுபவித்து கேள்விப்பட்டவைகளாக செய்திகள் தான். ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனித இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, குழந்தை சரியா பால் குடிக்கல, பால் கட்டி விட்டது என்று சொன்னால் சில மருத்துவங்கள் இருக்கிறது, சில வைத்தியங்கள், சில முயற்சிகளை செய்து அதை வெளியேற்றி விட முடியும். ஆடுக்கு அது முடியுமா? மாடுக்கு அது முடியுமா? ஒட்டகத்தால் அப்படி செய்து கொள்ள முடியுமா? ஏங்க பால் கறக்க மாட்டேங்கிறீங்க? அது கடவுளுக்காக விட்டுட்டோம். கடவுளுடைய பிராணியை போய் நாம எப்படி, அந்த பிராணியை அதனுடைய பாலை நாம எப்படி எடுக்கிறது? சரி, குட்டியை விடுங்க, குடிச்சிட்டு போகட்டும். அதெல்லாம் குடிக்க கூடாது. கடவுளுக்கு நேர்ந்து விட்டுட்டோம்ல, அது கடவுளுடைய பால், அதை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். பால் கட்டி கொண்டு அதை வெளியேற்றவும் முடியாமல், அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை தாங்க முடியாம அந்த பிராணி அப்படி செவத்துல போய் தேசிக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடி கதறி கத்தி துடிக்குமே, அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு கொடூர குணம் படைத்தவர்களாக அந்த அரபுலக மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இதை அல்லாஹ் திருக்குறான்ல பஹீரா என்று சொல்லுகிறார். இந்த மெத்தடுக்கு பேர் பஹீரா, அவர்கள் வைத்திருந்த மெத்தட். இரண்டாவதாக இன்னொரு முறையில அவர்கள் முயற்சி செய்வார்கள் கடவுளுக்காக. அது என்னன்னு சொன்னா சாயிபா என்று பேர், அந்த இரண்டாவது மெத்தடுக்கு பேர். அது என்ன? ஆண் பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகள்ல ஆண் பிராணிகளை கடவுளுக்கு என்று நேர்ச்சி செய்து விட்டு விடுவார்கள். யாரும் அந்த பிராணியை பயன்படுத்தக்கூடாது, யாரும் அதன் மேல் சவாரி செய்யக்கூடாது, அதெல்லாம் ஓகே. அடுத்து என்ன? அது யார் வீட்டில் எந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் யாரும் அதை அடிக்க கூடாது. உங்க வீட்டு வயல்ல வந்து மொத்தத்தையும் மேய்ஞ்சி நாசம் பண்ணிட்டு போயிரும், அதை ஒன்னும் சொல்லக்கூடாது. நாகூர் கடான மேய விடுவாங்கல்ல, நாகூர் ஆண்டவருக்கு நேர்ந்து விட்டுருக்கிறோம். ஒரு கழுத்துல ஒரு தகடை கட்டி விட்டுருவாங்க, பச்சை கலர் தகடு கட்டி விட்டுட்டாங்கன்னா அது யாரு வீட்டுல என்ன அட்டுழியம் செஞ்சாலும் யாரும் கேட்கக்கூடாது, நாகூரார் தண்டிச்சிருவாரு. அன்பிற்குரியவர்களே, அன்றைய மக்கத்து முஸ்லிம்களுடைய மூடத்தனங்களுக்கும் இன்றைய பெயர் தாங்கி முஸ்லிம்களுடைய மூடத்தனத்துக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஆதாரம். கடவுளுக்காக என்று நேர்ந்து விட்டு விடுவார்கள். யார் வீட்டிலனாலும் எப்படிப்பட்ட சேதத்தையும் அந்த பிராணி பாதிப்பையும் ஏற்படுத்தும், ஒண்ணுமே செய்ய யாரும் எதுவும் செய்யக்கூடாது, அமைதியா வேடிக்கை தான் பார்க்கணும். இது அறிவுக்கு பொருத்தமானதா? நீங்கள் அல்லாஹுக்காக என்று எதையாவது செய்வதாக இருந்தால் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி தருகிறார். நமக்கு ஒரு ஒரு கோரிக்கை நிறைவேறி விட்டது, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தோம், ஒரு கடன் தொல்லையில இருந்தோம், அல்லாஹ்வுடைய அருளால் அதை விட்டு நீங்கி விட்டோம். யல்லா, என்ன பெரிய பிரச்சனையில இருந்து நீக்கி இருக்கிற, நான் உனக்காக ஒரு ஆடு அறுத்து தர்மம் செய்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் கொண்டு கொடுக்க போறோமா? ஹதீஸ்களில் உள்ள உதாரணங்களை வழிகாட்டுதல்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுக்காக என்று எதையாவது நீங்கள் செய்வதாக இருந்தால் அது தேவையுள்ள ஏழைகளுக்கு உரியது, அதைத்தான் அல்லாஹ் தனக்கு செய்ததாக அங்கீகரித்துக் கொள்ளுகிறான். இப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த மூடத்தனத்துடைய உச்சகட்டமாக அந்த அரபுலக மக்கள் கடவுளுக்கு என்று ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ விட்டுவிட்டால் அதை அப்படியே விட்டுருவாங்க. அதை யாரும் கண்டிருக்கூடாது. அது என்ன அநியாயம் செய்தாலும், யாருக்கு எவ்வளவு பெரிய, இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன பையன் அப்படி குத்தி தூக்கி வீசிட்டு போயிடும், யாரும் ஒண்ணு செய்யக்கூடாது. ஏன்? கடவுளுக்காக விட்டது. அன்பிற்குரியவர்களே, வயசான ஒரு ஒரு முதியவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, முட்டு ஒரு முட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், யாரும் அதை அடிக்க கூடாது, நகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிக்க கூடாது. ஏன்? அது நாகூர் கடா இல்ல,
இது போன்ற ஒரு மூடத்தனம். அந்த மூடத்தனத்திற்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து வசீலா என்கிற ஒரு மெத்தட், அது ஒரு வகையான நேர்ச்சை. அது என்ன என்று சொன்னால், தொடர்ந்து இரண்டு பெண் குட்டிகளை ஒரு ஆடோ மாடோ ஒட்டகம் போட்டு விட்டால் அதை வச்சுக்க மாட்டாங்க வீட்டுல. முதல்ல ஒரு பெட்டை குட்டியை போட்டுருச்சு பாப்பாங்க, ரெண்டாவது பெண் குட்டியா போட்டுருச்சுன்னா தொடர்ந்து அதை வீட்டுக்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அதை கடவுளுக்குன்னு விட்டுருவாங்க. அதை யாரும் பராமரிக்கிறது இல்ல, அதுக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல, அதுவா போற இடத்துல போய் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதை யாருமே கட்டுப்படுத்த மாட்டாங்க, பராமரிக்க எதுக்காக, கடவுளுக்காக விட்டுட்டோம். இந்த மெத்தடுக்கு பேரு வசீலா. அடுத்து பாருங்க, எவ்வளவு எவ்வளவு மடத்தனம் கிறுக்குத்தனம்னு பாருங்க. ஹாம், ஹாம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை, அது என்னவா, ஒரு பிராணி. யாரெல்லாம் ஆண் இனத்தை சேர்ந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ வைத்திருக்கிறார்களோ அவங்க ஒரு நேச்சர், என்னுடைய ஆண் ஆடு பத்து முறை பத்து பெண் ஆடுகளோடு சேர்ந்துருச்சுன்னா நான் அதை கடவுளுக்காக விட்டுருவேன், என்னுடைய மாடு பத்து பெண் மாடுகளோடு உடலுறவு கொண்டுட்டா நான் அதை கடவுளுக்காக விட்டுருவேன், என்னுடைய ஒட்டகம் இது மாதிரி பத்து பெண் பிராணிகளோடு சேர்ந்து இது ஒரு இதை மெனக்கெட்டு எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஆடு பின்னாடியே சுத்துறது இரவும் பகலுமா, பத்து பெண் ஆடுகளோடு அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுருச்சா, அதுக்கப்புறம் அது கடவுளுக்காக. இது எதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமானதா? ஐந்தாவது அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா ஜஅலல்லாஹ், இது போன்ற மடத்தனமான விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை, இவர்களாக கற்பனையாக உருவாக்கி கொண்டார்கள். பஹீரா என்றும் சாயிபா என்றும் வசீலா என்றும் ஹாம் என்றும் சில கற்பனையாக இவர்களாக சில நேர்ச்சிகளை செய்து கொண்டார்கள். மா ஜஅலல்லாஹ், இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தல, அல்லாஹ் கட்டளையிடவில்லை, இவர்களாக செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, எத்தனை பெரும் மடத்தனம். அடுத்து பாருங்க, 6வது அத்தியாயம் 139வது வசனத்துல சொல்லி காட்டுறார், அந்த மக்கள்ல ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அந்த மக்களிலேயே இருந்த பெண்களை அவர்கள் ஒரு பொருட்டாவே கருதுறது கிடையாது. பெண்கள் சொன்னா தங்களுக்கு சந்தோஷத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு சதை பிண்டங்கள் அப்படிதான் நினைச்சு வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா என்பதே சர்ச்சைக்குரிய விஷயமாக அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அற்பமானவர்கள் என்பதற்கு உதாரணம் ஆடு மாடு ஒட்டகம், இதையெல்லாம் அறுத்தாங்கன்னா அதுல உள் உறுப்புகள் இருக்கும் இல்லையா, ஈரல் நுரையீரல் கிட்னி போட்டி இது மாதிரி உள் உறுப்புகள், இதை வந்து பெண்கள் சாப்பிடுறது ஹராம் அப்படி சொல்றாங்க. எங்களுடைய பிராணிகளின் உள் உறுப்புகளை எங்கள் பெண்களுக்கு நாங்கள் தடுத்து வைத்திருக்கிறோம், எங்க பெண்கள் அதை சாப்பிடக் கூடாது, ஆண்களுக்கு மட்டுமே நாங்கள் அதை ஹலால் ஆக்கி வச்சிருக்கிறோம். அல்ல சொன்னானா, வேணும்னு சாப்பிட்டுட்டு போகலாம்ல, அதுக்கு இப்படி அதையே ஒரு இறை கட்டளையை போன்று பிராணிகளுடைய உள் உறுப்புகளை எங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டுமே நாங்கள் அதை ஆகுமானதா ஆக்கி வச்சிருக்கிறோம், எங்கள் பெண்கள் அதை தொடக்கூடாது, இப்படி ஒரு மூடத்தனம். தொழுகை வணக்க வழிபாடு இருக்குது, தொழுகைனா எல்லோருக்குமே தெரியும், தக்பீர் கட்டி நிலையில நிற்க வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும், அத்தஹியா திருப்பில இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் தொழுகைனா என்னன்னு தெரியும். ஆனால் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு தெரியுமா? 8வது அத்தியாயம் 35வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி, அவர்கள் அந்த ஆலயத்தில் காபத்துல்லாவில் தொழுகை என்ற பெயரில் எதை செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? இல்லா முகாவும் வதஸ்தியா, விசில் அடிக்கிறது கை தட்டுறது இதுதான் தொழுகை. ருக்கு சஜிதா அத்தஹியாத்து கையா இதெல்லாம் கிடையாது. இல்லா முகாவும் வதஸ்தியா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், காபத்துல்லாவுக்கு போய் விசில் அடிக்கணும் இது தொழுகை, கை தட்டணும் இதுதான் தொழுகை. ஏதாவது அறிவுக்கு பொறுத்து வேற வேற வணக்க வழிபாடுகள் செய்யறாங்க, அதுக்கு மத்தியில் இப்போ செய்யறானுங்கல்ல தர்காவில எல்லாம் திரீனு பாத்தியாங்கிற பேர்ல ஓதுவாங்க, திரீனு விசில் அடிப்பாங்க குதிப்பாங்க, இப்படி கலந்து அங்க வெறும் விசில் அடிக்கிறதும் கை தட்டுறதும் மட்டும்தான் மாத்தான சலாத்துகும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய தொழுகையாகவே இவை மட்டும்தான் இருந்தன. எவ்வளவு பெரிய மடையனுங்க. அடுத்து பாருங்க, இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாரும் கவலைப்படுறோம் பயப்படுறோம். பொதுவாக யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் இந்த பயத்தை போக்கிவிட்டார். சராசரியாக வாழக்கூடியவர்களுடைய நிலை என்ன? நிறைய வரதட்சணை போட்டு கட்டி கொடுக்கணும், நிறைய சீர் சமத்தி எல்லாம் செய்யணும், ஒன்பது பிள்ளையா வந்து பிறந்துருச்சு, முகம் மாறி விடுகிறது வறுமைக்கு பயந்து. ஆனால் அந்த அரபுகள் பொம்பளை பிள்ளை பிறக்கிறத சமூகத்துல தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழிவாக கருதி கொண்டிருந்தார்கள். 16வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததை பற்றி சுப செய்தி கூறப்பட்டால் அவர்களுடைய முகம் கருத்து போய்விடுகிறது, அவமானத்தால் அவர்களுடைய முகம் அப்படியே கருகி போயிருது.
இப்படி வச்சுக்கிட்டு சமூகத்துல வாழ்ந்தேன்னா என்னுடைய மரியாதை என்ன ஆகிறது, என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறதுன்னு சொல்லி அதனால் முகத்துல அப்ப ஒரு வாட்டம் ஏற்பட்டு கருகி விடுகிறது அவர்களுடைய முகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவும் அவர்களுடைய மூடத்தனத்திற்கு உங்களை பிள்ளைக்கும் கௌரவத்துக்கும் என்ன சம்பந்தம், பொம்பளை பிள்ளைக்கும் சமூகத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதைக்கும் என்ன சம்பந்தம்? இப்படிப்பட்ட மூடத்தனங்கள் முரட்டு குணங்கள் கொண்ட மக்களுக்கு மத்தியிலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் குர்ஆன் சில மேற்கோள்களை காட்டுகிறது. ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட அந்த மக்கத்து குறைசிகளுடைய மூடத்தனங்கள் முரட்டு குணங்கள் என்னென்னங்கிறத அடுத்த வாரம் பார்த்துவிட்டு அதை தொடர்ந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, இளமை பருவம், நபியாக ஆகுவதற்கு முன் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை, அந்த காலகட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளிலே உண்மை சம்பவங்கள் என்னென்ன, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்னென்னங்கிறதையெல்லாம் அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே தொடர்ந்து பார்ப்போம். வாஸ்ரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.